மூஞ்சியில சந்தோஷத்தவே காணா. நான் அட்வான்ஸ் விஷயம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். வேலை செய்யறவங்க எல்லாம் வந்துட்டாங்க அமிர்தா, அந்த கவர் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. சரிமா. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அடுத்த கான்ட்ராக்ட் எதுவும் எடுக்க போறீங்களா என்ன? இல்ல அத்தை, பணம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கல, அதுக்குதான் வர சொன்னேன். அமிர்தா அந்த கவர் எல்லாம் கொடு. என்னங்க பாண்டிச்சேரியில நீங்க எல்லாரும் வேலை பார்த்ததுக்கு நான் சம்பளமே தரல. நீங்களும் எல்லாரும் பொறுமையா இருந்தீங்க. எங்களுக்கும் செலவு இருக்கும்ல செல்வி. கரெக்ட் தான், நான் கொடுத்துருக்கணும், ஆனா என்னால முடியல. பொருட்காட்சி கேன்டீன் நல்லபடியா நடந்து நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அந்த காசு பாண்டிச்சேரியில வேலை பார்த்த காசுன்னு மொத்தமா உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். தேங்க்ஸ்கா. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அனுப்பிட்டு கோபிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலையில் தானே சொல்ல வந்த, இப்போ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதுக்குள்ளே போஸ்ட்மேன் வந்து சார் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போஸ்ட் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செலியன் போய் வாங்கிட்டு வராரு. அந்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலியனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்த உடனே செலியன் ரொம்பவே அழுறாரு, அழுந்து அப்படியே கீழே தள்ளாடி வெளில பார்க்குறாரு மயங்கி. அதுக்குள்ளே எல்லோரும் பிடிச்சிட்டு கோபி கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் விட்டுட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இத்தோடு இந்த எபிசோடு இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, காளான் ஃப்ரை, ரசம். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.